அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் 10ஆம் வகுப்பில் இயல் 5ல் இடம்பெற்றுள்ள இலக்கண பகுதியான வினா விடை வகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம் வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் வினாவானது இடம்பெறுகிறது. நாம் பலரிடம் வினாக்கள் கேட்கிறோம், விடைகள் பெறுகிறோம். கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு நாம் விடை அளிக்கவும் செய்கிறோம். இவ்வாறு வாழ்க்கை நிகழ்வுகளில் இந்த வினா விடை என்பது முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. நாம் ஒரு சிறு குழந்தையிடம் வினா கேட்கும் போது அந்த குழந்தை பதிலளிக்க முயற்சிக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய மொழி வளர்ச்சி அடைகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கோம். இவ்வாறு மொழியின் வளர்ச்சியிலும் இந்த வினா கேட்பது, விடை அளிப்பது என்பது முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த இலக்கண பகுதியிலே நன்னூலில் இடம்பெற்றுள்ள நூற்பாவானது கூறுகிறது, வினாவின் வகைகளை பற்றி, விடைகளின் வகைகளை பற்றி தெளிவாக ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். வினாவானது 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா எழுக்கார். இந்த நூற்பாவானது வினாவினுடைய 6 வகைகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த வினாவை பற்றியும் விடை வகைகளை பற்றியும் தான் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க வேண்டும். பாடப்பகுதிக்கு செல்லலாமா மாணவர்களே? மாணவர்களே, வினாவின் 6 வகைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். முதலாவது வகையாக அறிவினா. அறிவினா என்றால் என்ன என்று பார்த்தோமானால், தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடையை பிறர் அறிந்திருக்கின்றனரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது. அதாவது தனக்கு ஒரு விடை தெரிந்திருந்தும் பிறருக்கு தெரியுமா என்பதை சோதிக்கும் விதமாக கேட்கப்படுவதே அறிவினா எனப்படும். இப்ப பாத்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவரிடம் கேட்பார், இந்த செய்யுளின் பொருள் யாது என்று கேட்கிறார். அல்லது கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார் என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆசிரியருக்கு அதனுடைய பதில் தெரியும். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் என்று தெரியும். அந்த செய்யுளுக்கான பொருளும் விளக்கமும் அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் மாணவர்கள் அதை அறிந்திருக்கின்றனரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய வினா, இதையே நாம் அறிவினா என்று கூறுகிறோம். அடுத்ததாக அறியாவினா. அறியாவினா என்றால் என்ன? தனக்கு ஒரு விடை தெரியாது, தான் அறியாத ஒரு விஷயம், அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது. இப்ப எடுத்துக்காட்டாக பார்த்தோமானால், மாணவன் ஆசிரியரிடம் சென்று இந்த செய்யுளின் பொருள் யாது ஐயா என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்கிறார். மாணவருக்கு உண்மையிலேயே அந்த செய்யுளுக்கான பொருள் தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஒரு கேள்விக்கான பதில் தெரியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே மாணவன் ஆசிரியரிடம் சென்று தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவதே அறியா வினா. அடுத்த வகையாக ஐய வினா. ஐயம் என்பது சந்தேகத்தை குறிக்கும். தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு, தெளிவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினாவாகும். அதாவது இரவு நேரத்திலே இப்பொழுது வெளிச்சம் குறைவாக இருக்கும் பொழுது தரையில் கிடக்கக்கூடிய அந்த கயிறை பார்த்து கயிறா பாம்பா என்று அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்பது. அல்லது இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று ஒரு சந்தேகமாக இருக்கும் போது தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் கேட்கப்படுவோம். இதையே நாம் ஐயவினா என்று கூறுகின்றோம். அடுத்தது நான்காவது வகையாக நாம் பார்க்கவிருப்பது குழல் வினா. குழல் வினா என்றால் என்ன? தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு, அதாவது பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினாவாகும். கடைக்காரரிடம் சென்று பருப்பு உள்ளதோ அரிசி உள்ளதா என்று கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம்? நாம் கடைக்கு பொருட்களை வாங்குவதற்கு சென்றிருக்கிறோம், அதற்காக நாம் கேட்கிறோம். அந்த பொருளை வாங்கும் பொருட்டு அந்த நோக்கத்தோடு கேட்கப்படக்கூடிய வினா, இதைத்தான் நாம் குழல் வினா என்று கூறுகிறோம். நூலகரிடம் ஒரு வாசகர் சென்று கேட்கிறார், பாரதியார் கவிதைகள் இருக்கிறதா, பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்டார். அந்த புத்தகத்தை வாங்கி சென்று அவர் படிப்பதற்காக கேட்கிறார் என்று கூறும். இதுவே குழல் வினா வகையாகும்.
அடுத்து கொடை வினா. கொடை வினா என்பது தான் ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவும் பொருட்டு கேட்பது, அதற்காக கேட்கப்படக்கூடிய வினா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, என்னிடம் இரண்டு பேனாக்கள் இருக்கிறது, உனக்கு வேண்டுமா என்று நாம் கேட்கிறோம். இதையே கொடை வினா என்று கூறப்படுகிறது. கொடை என்பது பிறர் கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினாவாகும். ஆறாவது வகையாக ஏவல் வினாவை பார்க்கிறோம். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா. வீட்டில் பொருட்கள் இல்லை, இந்த பொருள் இல்லை, கடைக்கு சென்று வாங்கி வருகிறாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கடைக்கு சென்று வா, இந்த பொருளை வாங்கி வா என்று ஏவுதல் பொருட்டு, இந்த ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல், இதைத்தான் நாம் ஏவல் வினா என்று கூறுகிறோம். வினா வகைகளை தொடர்ந்து அடுத்து நாம் பார்க்கவிருப்பது விடை வகைகள். விடை வகைகள் மொத்தம் எட்டு. இதையே நன்னூலார் தனது நூற்பாவில் கூறியிருக்கிறார். சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இளமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வ. சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வ. இப்பொழுது நாம் பார்த்த நூற்பாவின் பொருள் யாது? விடையானது சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாயதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை என எட்டு வகைப்படுகிறது. இதையே நன்னூலிலும் கூறப்பட்டுள்ளது. விடை வகைகளில் நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது சுட்டு விடை. சுட்டு விடை என்றால் என்ன? இப்பொழுது எடுத்துக்காட்டாக ஒருவர் திருச்சிக்கு போவதற்கு வழியாது என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கேட்ட நபருக்கு இந்த வழியாக செல்லுங்கள், இந்த பக்கம் செல்லுங்கள், அல்லது கடை தெருவிற்கு செல்லும் வழியாது என்று கேட்கும் ஒருவருக்கு வலது பக்கம் செல்லுங்கள், இடப்புறம் செல்லுங்கள், அல்லது நேராக செல்லுங்கள், இவ்வாறு ஒரு வழியை சுட்டி காண்பித்து விடை கூறுவது, இதையே நாம் சுட்டு விடை என்று கூறுகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மறை விடை. ஒன்றை மறுத்து கூறும் விடை. அதாவது கடைக்கு போவாயா என்று கேட்டால் போக மாட்டேன் என்று எதிர்மறையாக பொருள் கூறுவது, மறுத்து கூறுவது, இதையே மறை விடை என்று நாம் கூறுகிறோம். அடுத்து நேர் விடை. நேர் விடை என்றால் என்ன? உடன்பட்டு கூறும் விடை. வினாவிற்கு விடையாக தன்னுடைய பதில் உடன்பாடாக அமைவது. அதாவது இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, கடைக்கு செல்கிறாயா என்று கேட்டால் செல்கிறேன், போகிறேன் என்று உடன்பட்டு கூறும் விடை, இதையே நாம் நேர் விடை என்று கூறுகிறோம். விடை வகைகளில் நான்காவது வகையாக நாம் பார்க்கவிருப்பது ஏவல் விடை. ஏவல் விடை என்றால் என்ன? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதை செய்வாயா என்று கேட்கக்கூடிய வினாவிற்கு விடையாக இதை செய்ய மாட்டேன் என்று பதில் கூறாமல் அதற்கு பதிலாக நீயே செய் என்று கூறுவது. இப்படி செய்ய மாட்டேன் என்று பதில் கூறாமல் அதற்கு கேட்பதற்கு விடையாக நீயே செய் என்று சொல்வது, இதையே நாம் ஏவல் விடை என்று கூறுகிறோம். ஏவல் வினா என்று பார்க்கும் போது ஒரு செயலை செய்யும் பொருட்டு ஏவுதல், கடைக்கு செல்வாயா என்றால் செல்கிறேன் என்று கூறுவர். இங்கே ஏவல் விடை என்று பார்க்கும் போது என்ன ஒரு வித்தியாசம் என்றால், ஒரு வேலையை செய்வாயா என்று கேட்கும் போது மாட்டேன் என்று சொல்லாமல் நீயே செய் என்று சொல்லுவோம். இதுவே இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. அடுத்ததாக வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல் என்றால் என்ன? வினாவிற்கு, கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது, விடையாக கூறுவது. இப்போது பார்த்தோமானால், இதை செய்வாயா என்று கேட்டால்
இதை செய்யாமல் இருப்பேனா என்று கூறுவது. இந்த செயலை செய்கிறாயா, கடைக்கு சென்று வருகிறாயா என்று கேட்டால் நான் செல்லாமல் இருப்பேனா, ஊருக்கு வருகிறாயா என்று கேட்டால் நான் வராமல் இருப்பேனா, இவ்வாறாக பதில் கூறுவது. இதே வினா எதிர் வினாதல், ஒரு வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை விடையாக கூறுவது. நாம் சிலரிடம் வினா கேட்போம், விடையை எதிர்பார்த்து நாம் வினா கேட்போம். ஆனால் எதிரில் இருப்பவர் விடை கூறுவதாக நினைத்து வினாவையே விடையாக கூறுவார். இதைத்தான் நாம் வினா எதிர் வினாதல் என்று கூறுகிறோம். விடை வகைகளில் ஆறாவது வகையாக நாம் பார்க்க விரும்புவது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் என்றால் என்ன? அதாவது வினா கேட்கும் பொழுது அதற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. எடுத்துக்காட்டாக, நீ விளையாடவில்லையா என்று கேட்டால் என்று கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு பதிலாக கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைத்தல், ஏற்கனவே நேர்ந்ததை விடையாக கூறுவது. இதுவே உற்றது உரைத்தல் விடை எனப்படும். அடுத்ததாக உருவது கூறல் விடை. உருவது கூறல் என்றால் வினாவிற்கு விடையாக நேர்வதை கூறுவது, நடக்க விருப்பதை கூறுவது. நீ விளையாட செல்லவில்லையா என்று கேட்டால் கால் வலிக்கும் என்று கூறுவது. அதாவது இரண்டிற்கும் வேறுபாடை நாம் பார்க்க வேண்டும். உற்றது உரைத்தல் என்றால் ஏற்கனவே நேர்ந்ததை கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு விடையாக கூறுவது. உருவது கூறல் என்றால் நடக்கப்போவதை, இனிமேல் நேரப்போவதை, நடக்கப்போவதை கூறுவது. விளையாடச் செல்லவில்லையா என்று கேட்டால் கால் வலிக்கும் என்று நடக்க விருப்பதை கூறுவது. இதையே உருவது கூறல் விடை என்று கூறுகிறோம். விடை வகைகளில் இறுதியாக நாம் பார்க்க விருப்பது இனமொழி விடை. இனமொழி விடை என்றால் என்ன? கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான ஒன்றை விடையாக கூறுவது. இப்படி கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு விடை கூறும் போது அதற்கு இனமான, அது சம்பந்தப்பட்ட ஒரு விடையாக கூறுவது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், நம்மிடம் ஒருவர் வந்து கதை எழுத தெரியுமா என்று கேட்கிறார் என்றால் நாம் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவோம். உனக்கு பாடல் பாட தெரியுமா என்று கேட்டால் எனக்கு நடனம் ஆட தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை என்பது வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான ஒன்றை கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு விடையாக கூறுவது. இதைதான் நாம் இனமொழி விடை என்று கூறுகிறோம். மாணவர்களே, இலக்கண பகுதியில் நாம் வினா விடை வகைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். வினா வகைகளாக ஆறு வகைகளை பார்த்தோம். அறிவினா, அறியாவினா, ஐய வினா, கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று ஆறு வகைகளை பார்த்திருக்கிறோம். விடை வகைகளாக சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல் விடை, இனமொழி விடை என எட்டு வகைகளை பார்த்திருக்கிறோம். இதிலே சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இந்த மூன்று விடைகளுமே நேரடி விடைகள் என அழைக்கப்படுகிறது. மீதம் இருக்கிற வினா எதிர் வினாதல், ஏவல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை இந்த ஐந்துமே குறிப்பு விடைகள் என அழைக்கப்படுகிறது. தேர்விலே உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை வினாவாக கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வினா வகைகளையும் விடை வகைகளுக்குரிய விளக்கங்களை நன்றாக தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த எடுத்துக்காட்டுகளை வைத்து சரியான விடையை அளிக்க முடியும். எனவே மாணவர்களே, எடுத்துக்காட்டுகளை நன்றாக படிப்பதோடு விளக்கங்களையும் தெளிவாக படித்து இருந்தால்தான் கேட்கப்படக்கூடிய வினா எந்த வினா வகையை சார்ந்தது அல்லது விடை எந்த விடை வகையை சார்ந்தது என்பதை நீங்கள் விடையளிக்க முடியும். எனவே எடுத்துக்காட்டுகளை படித்து அதனுடைய விளக்கங்களையும் நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த வகுப்பிலே நாம் வினா விடை வகைகளை பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.